வணக்கம் நேயர்களே. இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று வியாழக்கிழமை 19 செப்டம்பர் மாதம் 2019. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய முக்கிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று வெளியாகிருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகளிலே நேற்றைய தினம் வெளியாகிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. அதைவிட ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட விரும்புகின்ற வேட்பாளர்கள் தொடர்பான செய்திகள், வேட்பாளர்கள் தொடர்பான பிடுங்குப்பாடுகள் என்று இன்றைய பத்திரிகை செய்திகள் முக்கிய இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாகிருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகையிலிருந்து எமது பார்வையை ஆரம்பிப்போமாக இருந்தால், வீரேஸ்வரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது. நவம்பர் 16 ஜனாதிபதி தேர்தல், அக்டோபர் 7 வேட்புமனு தாக்கல், வர்த்தமானி வெளியானது என்று அந்த வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக, மிக முக்கியமான இன்றைய செய்தியாக வெளியாகியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் நவம்பர் 16 நடத்துவதற்கும் வேட்புமனுக்களை அக்டோபர் 7 ஏற்றுக்கொள்ளவும் தேர்தல்கள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை விடுப்பதற்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அரசாங்கத்திற்கு நேற்று மாலை அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து நேற்று இரவு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 16 இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே பொதுஜன பெரமுனர் சார்பிலே கோட்டபாய ராஜபக்ஷ வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார், தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், அந்த கட்சியினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளராக. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்குள்ளே ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடப் போபவர் யார் என்பது தொடர்பிலே ஒரு இழுபறி, ஒரு முரண்பாடு, ஒரு போட்டி, ஒரு வெட்டுக்குத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்கள் ஒன்று கூடி அலரி மாளிகையில் விசேட ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேர்தல் திணைக்களத்தினால் அந்த கூட்டத்தின் முடிவிலே அகிலவராஜ் காரியவசம் அவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அகிலவராஜ் காரியவசம் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதன்போது அடுத்த வாரம் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார் என்ற கருத்தை அகிலவராஜ் காரியவசம் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தான் ஐக்கிய தேசிய முன்னணியினுடைய இழுபறிகள், பிடுங்குப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் நேற்று மாலை ஆதவனுடைய இணையதள செய்திகள் ஊடாகவும் அதேபோன்று ஆதவனுடைய தொலைக்காட்சி செய்திகள் ஊடாகவும் நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள். இந்த நிலையிலே இன்று வீரேஸ்வரி பத்திரிகையிலே வெளியாகிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், சீன நிறுவனத்திற்கே நிதி வழங்கினோம், ஜனாதிபதியின் 2 பில்லியன் ரூபாய் குற்றச்சாட்டு தொடர்பில் மகிந்த விளக்கம் என்று ஒரு செய்தியை அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தாமரை கோபுர திறப்பு விழா மற்றும் 2 பில்லியன் நிதி மோசடி செய்யப்பட்டதான குற்றச்சாட்டு என்பன வெறும் தேர்தல் பிரச்சாரங்களாகும், இவை தவறான தகவல்களை வைத்து கொண்டு சீன நாட்டை அவமதிக்கும் வகையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. குறித்த ஒப்பந்தத்தின் தொடர்பான நிதியை சீன நிறுவனத்திற்கு வழங்கினோமே தவிர குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள குறித்த நிறுவனத்திற்கு அலிப் என்ற நிறுவனத்திற்கு வழங்கவில்லை என்ற கருத்தை மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய புதிய அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய, இலங்கையினுடைய புதிய சுற்றுலாத்தலமாக பரிணமிக்க இருக்கின்ற, உலகத்தின் 19வது உயரமான கோபுரங்களுள் கோபுரமாக திகழ்கின்ற தாமரை கோபுரத்தினுடைய திறப்பு விழா நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறித்த கட்டடம் அல்லது குறித்த கோபுரம் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் 2012 கைச்சாத்திடப்பட்ட நிலையில், சீனா மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கிடையிலே கைச்சாத்திடப்பட்ட இந்த நிலையில் அதன் அடித்தள வேலைகளை செய்வதற்காக சீன நிறுவனம் ஒன்றிற்கு 2 பில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும் இலங்கை அரசாங்கத்தினால், அந்த 2 பில்லியன் ரூபாய் தொடர்பிலே தான் ஆட்சிக்கு வந்தபோது தேடி பார்த்தபோது சீனாவிலிருந்த இலங்கைக்கான தூதுவரை அனுப்பி அந்த நிறுவனம் தொடர்பிலே ஆராய்ந்தபோது அவர் அந்த நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட முகவரியில் எவ்வாறான நிறுவனமும் இல்லை, அவ்வாறான நிறுவனமே சீனாவில் இல்லை என்ற அறிக்கையை தனக்கு வழங்கியதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்தார். அது இலங்கை அரசியலிலே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ
ராஜபக்ச அரசாங்கத்தினால் 2 பில்லியன் ரூபாய் நிதி ஒரு போலியான நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு மோசடி ஊழல் இடம்பெற்றிருக்கின்றது என்ற கருத்துப்பட விமர்சனங்கள், வாத பிரதிவாதங்கள் இலங்கை அரசியல் அரங்கை அதிர வைத்திருந்தன. இதில் சீனா அரசாங்கமும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அது சீனாவிற்கும் ஒரு களங்கமாக மாறியிருந்தது. இந்த நிலையிலே தான் மைத்ரிபால சிறிசேனனுடைய கருத்து தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அடுத்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், எம்பிக்களின் மதுபான சாலை அனுமதி பத்திர விவரங்களை வெளியிடுங்கள், சபையில் கோரிக்கை, கடும் சர்ச்சை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வு தொடர்பான விவரமாக அமைந்திருக்கின்ற நிலையிலே, மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்த வேண்டுமென ஆளும் எதிர்க்கட்சி எம்பிக்களினால் சபையில் வலியுறுத்தப்பட்டது. மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்கும் செய்திகளினால் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலே நேற்று இது தொடர்பான ஒரு வாத பிரதிவாதம் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி, அதுவும் தாமரைத்தராக 200 கோடி ரூபாய் விவகாரம்தான். அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் 200 கோடி ரூபாய் விவகாரம் கோப் குழு விசாரிக்கும் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் கொழும்பு தாமரை கோபுர விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை ஒன்றினை நடத்தி அதன் கடன் மற்றும் கட்டுமான பணிகள் குறித்து ஆராய கோப் குழு தீர்மானம் எடுத்துள்ளது. இந்த நிர்மாணத்துறையுடன் தொடர்பட்ட சகல தரப்பையும் விசாரணைக்குட்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை வெளியிட இருப்பதாகவும், அதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் சொல்லப்பட்டிருக்கின்ற 200 கோடி ரூபாய் தொடர்பான அந்த பணத்திற்கு என்ன நடந்தது, அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதா போன்ற விவரங்களும் வெளியிடப்படும் என்று கோப்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கேந்தினேத்தி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் கரு சொல்வதை செய்பவர் அவரும் தகுதியானவர் பாலித்தரங்கி பண்டார எம்பி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்காக தான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தயார் என்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய கூறியுள்ளதில் தவறு இருப்பதாக தான் கருதவில்லை என்று சொல்லியிருக்கின்ற பாலித்தரங்கி பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சார்ந்தவர். கரு ஜெயசூரியவும் ஒரு சொல் வார்த்தையை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதிலே உறுதியாக செயற்படக்கூடிய ஒருவர். அவ்வாறான ஒருவர் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக களமிறங்குவது தனக்கு பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலே தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கரு சொல்வதை செய்பவர் என்ற தலைப்பிலே அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளிலே. இந்த நிலையிலே இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் தொடர்பிலே, முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், 50 TID அதிகாரிகள் மீது சித்திரவதை குற்றச்சாட்டு என்று அந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வெளியாக இருக்கிறது. ITJP புதிய அறிக்கை, அதாவது யஸ்மின் சூகா தலைமையிலான அமைப்பினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை தொடர்பான செய்தியாக இது தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நேற்றைய தினம் நீங்கள் ஆதவனுடைய இணையதள செய்திகளிலும் அதேபோன்று ஆதவன் தொலைக்காட்சியினுடைய பிரதான செய்திகளிலும் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்ற வகையிலே அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், சித்திரவதையில் ஈடுபட்டதாக இலங்கை போலீசாரினால் பயங்கரவாத விசாரணை பிரிவை சேர்ந்த 50 அதிகாரிகள் மீது புதிய அறிக்கை ஒன்றில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் ITJP புதிய அறிக்கையில் இலங்கை போலீசாரின் பயங்கரவாத விசாரணை பிரிவு மீது கவனத்தை செலுத்தியிருப்பதுடன் சித்திரவதையாளர்களாக குற்றஞ்சாட்டப்பட்ட 58 பேரை அடையாளம் கண்டுள்ளது. அவர்களில் கட்டளையிடும் பதவிகளில் இருப்போரும் உள்ளடங்குவதாக பாதிக்கப்பட்ட 73 பேருடைய வாக்குமூலத்திலிருந்து அந்த குறித்த 58 பேருடைய பெயர்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் என்ற அமைப்பு ஜஸ்மின் சூக்கா அம்மையார் தலைமையிலே செயற்பட்டு வருகிறது. இலங்கையிலே 2009 ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தம், அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற காணாமல் போதல்கள், காணாமல் ஆக்க
அகப்படுதல்கள், அதே போன்று சித்திரவதைகள் ஆகியவை தொடர்பிலே அவர் தொடர்ச்சியாக அக்கறை காண்பித்து வருகின்ற நிலையிலே இலங்கையிலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட 73 வாக்குமூலங்களின் அடிப்படையிலே இராணுவத்தினர் மட்டுமல்ல போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் சித்திரவதைகளில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அதிகாரம் அல்லது உத்தரவிடும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்ற கருத்தை அவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 16 அக்டோபர் 7 வேட்புமனு தாக்கல் என்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, நீங்கள் ஏற்கனவே அறிந்த செய்தி ஆதவனுடைய இணையதளம் மற்றும் ஆதவன் தொலைக்காட்சி ஆகியவற்றின் செய்திகளூடாக. அடுத்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், தமிழரை மீண்டும் மேமாற்றின்றனில் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாகிருக்கிறது. அங்கே என் ராமநாதன் உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாளான கருத்தாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வடக்கு கிழக்கில் முப்படையினர் வசமுள்ள காணிகளில் 551 ஏக்கர் அரச காணிகளும் 334 ஏக்கர் தனியார் காணிகளுமே இன்னும் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆகவே வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு மற்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை விட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சருடைய தலைவர் என்ற வகையிலே, முப்படைகளின் தலைவர் என்ற வகையிலே காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த செயற்பாடுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை போகின்றது என்ற கருத்துப்பட நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கையன் ராமநாதன் அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையிலான செய்தியாக வீரேஸ்ரீ பத்திரிகையினுடைய கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக, அமெரிக்க இராணுவ அதிகாரியை ஏன் கோத்தாவின் ஆலோசகர் சந்தித்தார் கேள்விக்குறியுடனான செய்தி, கேள்வி எழுப்ப முன்னாள் எம்பி என்று அது ஒரு உபதலைப்புடனான செய்தியாக அந்த செய்தி வெளியாகிருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோடபாய ராஜபக்ஷவின் பொருளாதார ஆலோசகரான இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரல், அமெரிக்காவின் இராணுவ சேவைகள் செனட் குழுவின் தலைவர் ஜேம்ஸ் சின்ஹாஃப் என்பவரை சந்தித்தமை சந்தேகத்திற்குரியது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான எக்ஸா மற்றும் சோபா உடன்படிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் ராஜபக்ஷ அணியைச் சேர்ந்தவர்கள் ஏன் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளை சந்தித்தார்கள் என்ற கேள்வி எழுப்பும் வகையிலே சஜித் வாஸ் குணவர்த்தனவனுடைய சந்தேகம் அமைந்திருக்குகின்றது. அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையிலே குறிப்பிடத்தக்க செய்திகள் இல்லாத நிலையிலே இன்று வழியாக இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகையான பிராந்திய பத்திரிகையான உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வழியாக இருக்கிறது, தேர்தலை ஒத்திப்போடும் மைத்திரி ரணில் முயற்சிக்கு செக் வைத்தது ஆணைக்குழு, சூட்டோடு சூடாக தேர்தலுக்கான அரசிதழையும் வெளியிட்டு அதிரடி என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று பலம்புரி பத்திரிகையினுடைய செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், அது தேர்தல் தொடர்பான செய்தி, ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 16 தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அறிவிப்பு என்று அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக கரு, பங்காளி கட்சி தலைவர்கள் இன்று கூடி முடிவெடுப்பர் என்று ஒரு வித்தியாசமான செய்தியாக வித்தியாசமான பார்வையாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது என்று தான் நாங்கள் அது தொடர்பான உண்மைத்தன்மையை அது தொடர்பான இறுதி முடிவை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரு ஜெயசூர்யாவா, ரணில் விக்ரமசிங்கவா, சஜித் பிரேமதாசவா ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலே கோடபாய ராஜபக்சவை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்று. இந்த நிலையிலே இன்று வழியாக இருக்கக்கூடிய லங்காதீப பத்திரிகை, சகோதரமொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை தொடர்பிலே நமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், அதுவும் நவம்பர் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்தி அறிக்கையை அடிப்படையாக கொண்ட பிரதான செய்தி அறிக்கையிடலாக அமைந்திருக்கின்ற நிலையிலே, ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை தொடர்பிலே நமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, எம்ஆர் ஹிட்ஸ் பேக் வித் ஏஜிஸ் ரிப்போர்ட் ஆன் லோட்டஸ் டவர் அலிகேஷன்ஸ், த மெயின் கண்ட்ராக்டர் இஸ் சைனா நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் நாட் அலைட் ஆஸ் மென்ஷன் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது.
அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு, லோட்டஸ் தாமரை கோபுரத்தினுடைய கட்டமைப்பிலே 200 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றிருப்பதான குற்றச்சாட்டு தொடர்பான ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. நாங்கள் இது தொடர்பான செய்தியை ஏற்கனவே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையிலே இன்று எதிரம் வெளியாகக்கூடிய தமிழ் தேசிய நாளிதழ்களில் மலையகம் தொடர்பான இவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தால், மலையகம் தொடர்பிலே மலையகத்திலும் அரச வைத்தியர்கள் பணிப்பரிசரிப்பு, நோயாளர்கள் அவதி என்று புகைப்படங்கள் தாங்கிய அந்த நோயாளர்கள் பட்ட அவஸ்தையை புகைப்படங்களாக விவரிக்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வைத்தியர்கள் பணிப்பரிசரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் ஒரு அங்கமாக நோரலியா கேட்டன் உட்பட மலையக பிரதேசங்கள் வைத்தியர்கள் பணிப்பரிசரிப்பில் ஈடுபட்டிருந்தனால் சாதாரண அப்பாவி மக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை சித்தரிக்கும் வகையில் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று மனிதநேயம் மிக்க ஒருவராக பிரதியமைச்சர் பாலித தமிழ் மக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாத்தோ முன்னணியின் பொதுச் செயலாளர், மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே மலையக பிரதேசத்திலே மத்துகமை பிரதேசம், மலையகம் என தென்னிலங்கை பிரதேசத்திலே ஒரு தோட்டத் தொழிலாளி ஒருவருடைய இறந்த உடலத்தை புதைப்பதற்கு தோட்ட நிர்வாகம் அல்ல தோட்ட காணி உரிமையாளர் மறுப்பு தெரிவித்த நிலையிலே அதற்கு எதிராக சம்பந்தப்பட்ட தோட்ட காணி உரிமையாளரினால் நீதிமன்ற தடை உத்தரவும் பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த விடயம் அந்த பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினரான பாலித தேவப்பெருமாவினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அந்த இடத்திற்கு சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்ற பாலித தேவப்பெருமா அவர்கள் நீதிமன்ற உத்தரவையும் கணக்கில் எடுக்காமல் அந்த பிரதேச தமிழ் தொழிலாளியினுடைய உடலத்தை அவருக்கு தகனம் செய்வதற்காக அல்லது புதைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்ததோடு அந்த உடலத்தை தானே புதைத்து வைத்திருந்தார். இந்த நிலையிலே தான் நீதிமன்ற உத்தரவை அவமதித்த குற்றச்சாட்டிலே அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தினால் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பான செய்தியாக மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையிலே இந்திய செய்திகள் பக்கத்திலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு நாள் இந்தியாவின் பகுதியாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியா ஆகிய நாடுகளுக்கிடையில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பிலே ஒரு முருகல் நிலை நீடித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இந்திய செய்திகள் பக்கத்திலே உமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், இந்திய செய்திகள் பக்கத்திலே பிரதமர் மோடியின் பிறந்த தினத்தன்று மனைவிக்கு புடவை பரிசளித்த மமதா என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. மம்தா அதில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், கல்கத்தா சென்ற பிரதமர் மோடியின் மனைவி ஜசோதா பென்னை விமான நிலையத்தில் சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி அவருக்கு புடவையை பரிசாக அளித்தார். பிரதமர் மோடியின் மனைவி ஜசோதா பென் மேற்கு வங்க மாநிலம் மேற்கு பூர்வாதான் மாவட்டத்தில் உள்ள அசான்சோவி பகுதியில் உள்ள கல்யாணீஸ்வரர் கோயிலுக்கு நேற்று முன்தினம் வழிபாட்டு நடத்த சென்றிருந்தார். அதன்போதே மம்தா பானர்ஜி அவர்கள் அவர் மோடியினுடைய மனைவிக்கு புடவையை பரிசளித்திருந்ததாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய செய்திகள் பக்கத்திலே அது ஒரு முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதேபோன்று இன்று வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கத்திலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், உலக செய்திகள் பக்கத்திலே ஏமனில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியா பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஈரானிய ஜனாதிபதி தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, ஏமனில் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சவுதி அரேபியாவுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக அந்நாட்டின் எண்ணெய் தளங்கள் மீது ஜேமனிய சவுதி கிளர்ச்சியாளர்கள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் விளங்குவதாக ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ரொஹானி நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டம் ஒன்றில் அவர் ஆற்றிய அந்த உரை அந்நாட்டு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜேமனியர்கள் மருத்துவமனை ஒன்றின் மீது அன்றி பாடசாலை ஒன்றின் மீதோ சந்தையின் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. அவர்கள் உங்களை எச்சரிக்கும் வகையில் தொழில்துறை மையம் ஒன்றின் மீதே தாக்குதல் நடத்தியுள்ளனர் என ரொஹானி கூறியுள்ளார் என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது, பிரதான சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது
ஹவுதி போராளிகள் நடாத்திய அந்த ஆளில்லா விமான குண்டுவீச்சு தாக்குதலினால் அந்த எண்ணெய் அந்த நாட்டினுடைய எண்ணெய் உற்பத்தி பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. இந்த சரிவு உலக எண்ணெய் விலையிலே தாக்கத்தை செலுத்தி இருக்கிற நிலையிலே ஈரானிய ஜனாதிபதி அவர்களுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இத்தாலி படை வீரர்களின் கழுத்தில் கத்தரிக்கோளால் குத்திய நபர் அல்லாஹ் அக்பர் என கூச்சலிட்டதாக போலீசார் தெரிவிப்பு என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது இத்தாலிய மிலான் நகரில் புகையிரத நிலையத்துக்கு வெளியிலுள்ள சந்தடிமிக்க சதுக்கத்தில் ஒருவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை படைவீரர் ஒருவரின் கழுத்தில் கத்திரிக்கோளால் குத்தி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பிட்ட 23 வயதான தாக்குதல்தாரி அந்த படைவீரரின் கழுத்திலும் தோளிலும் கத்திரிக்கோளால் கண்மூடித்தனமாக குத்திய பின்னர் அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றார். எனினும் அவர் உடனடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது அவர் கடவுள் மகா பெரியவர், அதாவது அல்லாஹு அக்பர் என பொருள்படும் வாசகத்தை அரபிய மொழியில் கூறி கூச்சலிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்று வெளியாகக்கூடிய தேசிய பத்திரிகைகளிலே உள்ள உலகச் செய்திகள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கவனிக்கத்தக்க செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் பிரதமர் ரணிலின் உறுதிமொழி என்ற தலைப்பிலே வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் புதிய அரசியலமைப்பினை உருவாக்கி இனப்பிரச்சினைக்கு ஒரு வருட காலத்திற்குள் தீர்வை வழங்குவேன் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உறுதியளித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்து பேசியிருக்கின்றார் என்று அதன்போதே இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பதாகவும், இந்த உறுதிமொழி தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு அணுக வேண்டும், இந்த உறுதிமொழியால் தமிழ் மக்களுக்கு எந்தளவுக்கு நன்மை பயக்கும், இந்த உறுதிமொழி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே எந்தளவிற்கு தமிழ் மக்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போன்ற விடயங்கள் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே பார்க்க கவனிக்கப்பட்டிருக்கின்றது, விளக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக பாரிய சவாலாக காலநிலை மாற்றம் என்ற தலைப்பிலே ஒரு ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதாவது கடும் மழை, வெள்ளம், மண்சரிவு, புயல், வறட்சி என இயற்கை ஆண்டு முழுவதும் நாட்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. காலநிலையுடன் தொடர்பட்ட நலிவான நிலைமையால் வாழ்க்கை தரம் 5% 7% வரை வீழ்ச்சி காணக்கூடும் என ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் ஹெனன் சிங்கர் தெரிவித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்று தொடர்ந்து செல்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த ஆசிரியர் தலையங்கம் காலநிலை மாற்றத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அது கண்டுகொள்ளப்படாமல் விட்டால் இலங்கை எவ்வாறென அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நேரிடும் போன்ற விடயங்களை இங்கே அரசு ஆராய்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் பாரிய சவாலாக மாறாக காலநிலை மாற்றம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே இறுதியாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால் இன்று தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரத்தில் எமது பார்வையை செலுத்தினால் அதுவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வேட்பாளர் தெரிவு தொடர்பான கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்துக்குள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய யார் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவது என்ற இழுபறி போட்டி குத்துவெட்டுக்களை அடிப்படையிலாக கொண்ட கேலி சித்திரமாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சஜித் ரணில் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணியினுடைய தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பிலே போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கோட்டபாய ராஜபக்சே வெற்றி பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இத்துடன் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் ஆதவன் செய்திகள் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.